أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن، خلق الإنسان، علمه البيان. அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நாமெல்லாம் புனிதம் நிறைந்த அல்லாஹுடைய மாதமாகிய முஹர்ரம் மாதத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த முஹர்ரம் மாதம் இஸ்லாமிய வரலாற்றிலே இரு பெரும் நிகழ்வுகளை நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. ஒன்று ஆஷூரா என்ற நிகழ்வு. ஃபிரௌனுக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இடையே, சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் இடையே நடைபெற்ற ஒரு வரலாற்று நிகழ்வை நமக்கு நினைவூட்டக்கூடியதாக இந்த முஹர்ரம் மாதம் இருக்கிறது. மற்றொன்று முஸ்லிம்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஆண்டு கணக்கு. இந்த ஆண்டு கணக்கு என்பது மார்க்கத்துடன் தொடர்புடையதாக இல்லாவிட்டாலும் முஸ்லிம்களுடைய உலக நடைமுறைக்காக உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்திலே ஹிஜ்ரி ஆண்டு கணக்கு துவங்கப்பட்டது. இந்த ஆண்டு கணக்கு நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அந்த ஹிஜ்ரத்தை அடிப்படையாக கொண்டு உமர் ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹிஜ்ரி ஆண்டு கணக்கை துவக்கினார்கள். அந்த ஹிஜ்ரி ஆண்டு கணக்கின் முதல் மாதமாக இந்த முஹர்ரம் மாதம் இருக்கிறது. அப்போ அந்த ஹிஜ்ரத் என்ற நிகழ்வையும் இந்த முஹர்ரம் மாதம் நமக்கு நினைவூட்டக்கூடியதாக இருக்கிறது. இந்த மாதத்தில் நடந்த இந்த இரண்டு நிகழ்வுகளும், ஆஷூரா என்ற நிகழ்வும் ஹிஜ்ரத் என்ற நிகழ்வும், சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்குமான இடையிலான ஒரு போராட்டத்தை நமக்கு தெளிவாக விளக்கி காட்டுகிறது. அசத்தியம் அது மேலோங்குவதை போன்று இருந்தாலும், சத்திய கொள்கை அது தாழ்வதை போன்று இருந்தாலும், இறுதி வெற்றி சத்தியவாதிகளுக்குத்தான் என்பதை முஹர்ரம் மாதத்தில் அடிப்படையாக கொண்ட இந்த இரண்டு நிகழ்வுகளும் நமக்கு தெளிவாக படம் பிடித்து காட்டுகிறது. சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் ஆயிலா, நபியே, உயர்ந்தவனாகிய உமது இறைவனின் நாமத்தை துதிப்பீராக என்று தௌஹீத் சத்தியம் எடுத்துரைக்கப்படும் பொழுது அங்கே எதிர்புறத்திலே அன ரப்புக்குமுல் ஆயிலா, நான் தான் மிகப்பெரிய கடவுள் என்ற அசத்தியவாதிகளின் குரல் மேலோங்கி ஒலித்தது. இனில் ஹுக்கும இல்லா இல்லா, அதிகாரம் என்பது அல்லாஹ் ஒருவனுக்கே தவிர வேறில்லை, மனிதர்கள் அனைவரும் இறைவனுடைய சட்டத்திற்கு தான் கட்டுப்பட வேண்டும் என்று தௌஹீத் சத்தியம் எடுத்துரைக்கப்படும் பொழுது அதற்கு நேர் எதிராக அசத்தியம் ஃபிரௌன் கூறினான், மா உரிக்கும் இல்லாமா அரா, நான் எதை கருதுகிறேனோ எதை எண்ணுகிறேனோ அதைத்தான் உங்களுக்கு காட்டுகிறேன் என்று அசத்தியம் அதற்கு எதிராக குக்கரித்து நின்றது. அதுபோன்று உஅபுதுல்லாஹ் மாலக்கும் மின் இலாஹின் கைரு, அல்லாஹுவை மட்டுமே வணங்குங்கள், அவனை தவிர உங்களுக்கு வேறு கடவுள் இல்லை என்று சத்திய கொள்கை எடுத்துரைக்கப்படும் பொழுது எதிர்புறத்திலே அசத்தியவாதிகளிடமிருந்து உங்களுடைய கடவுள்களை எல்லாம் ஒரே கடவுளாக இவர் ஆக்கப் போகிறாரா, இது ஒரு ஆச்சரியமான விஷயம் என்று அசத்தியவாதிகள் குக்கரித்தார்கள். சத்தியத்தின் புறத்திலிருந்து கூலூ லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்ளிஹு, நீங்கள் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லுங்கள், வெற்றியடைவீர்கள் என்று சத்திய கொள்கை எடுத்துரைக்கப்படும் பொழுது அசத்தியவாதிகளிடமிருந்து அதற்கு பதில் வந்தது, அனிம்ஷு, நீங்கள் உங்கள் கடவுள்களை நோக்கி செல்லுங்கள், வஸ்பிரு அலா ஆலிஹத்திக்கும், உங்கள் கடவுள்களை வணங்குவதிலே நீங்கள் உறுதியாக நில்லுங்கள், இன்னஹாதா ஷைவு யுராத், இந்த சத்திய கொள்கை என்பது இறைவன் ஒருவன் தான் கடவுள் என்பது ஏதோ உலக லாபத்தை நாடி சொல்லப்படக்கூடிய விஷயம் என்று அசத்தியவாதிகள் குக்கரித்தார்கள். இவ்வாறு சத்தியமும் அசத்தியமும் ஒரே வழிமுறையில் சென்றதில்லை. சத்தியம் ஒரு கருத்தை முன்வைக்கும் என்றால்
அதற்கு நேர் எதிரான கருத்தை அசத்தியம் முன்வைத்தது. சத்தியம் வெளிச்சம் என்று சொன்னால் அசத்தியம் இருளாக இருந்தது. சத்தியம் வெளிச்சத்தை நோக்கி அழைத்தால் அசத்தியம் இருளை நோக்கி அழைத்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துடைய வரலாற்றையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையையும் நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது பல விஷயங்கள் ஒரே மாதிரி இருப்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். அல்லாஹ் சொன்னான், இதுஹப் இலா ஃபிரௌன் இன்னஹு தகா, மூசாவே ஃபிரௌனிடம் செல்லுங்கள், அவன் வரம்பு மீறி கொண்டிருக்கின்றான். வாஹிதியக இலா ரப்பிக்க ஃபதஹ்ஷா, நீங்கள் அந்த ஃபிரௌனிடம் சொல்லுங்கள், உனக்கு நான் பரிசுத்தம் அடையக்கூடிய ஒரு பாதையை காட்டட்டுமா, உன்னுடைய இறைவனை நோக்கி உனக்கு நான் வழிகாட்டட்டுமா, உன் இறைவன் பாதையை நீ தெரிந்து கொண்டால் நீ இறையச்சமுடையவனாக ஆகலாம் என்று சொல்லுமாறு அல்லாஹ் மூசாவை அனுப்பினான். அப்பொழுது ஃபிரௌன் கூறினான், அந்த ரப்புக்கும் அதாயதா, நான் தான் மிகப்பெரிய கடவுள் என்று அந்த ஃபிரௌன் கொக்கரித்தான். அதுபோன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை நாம் எடுத்து பார்க்கின்றோம். நபியே, வாந்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், உங்கள் நெருங்கிய உறவினர்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா குரேஷிகளை எல்லாம் சஃபா மலை குன்றிலே ஒன்று கூட்டி, இந்த மலைக்கு பின்னாலிருந்து பெரும் படை உங்களை தாக்க வரப்போகிறது என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா என்று கேட்டார்கள். அந்த மக்கள் எல்லாம் சொன்னார்கள், மா ஜர்ரபுனா அலைக்க கிதுபா, நீங்கள் பொய் சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை, நாங்கள் நம்புவோம் என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் சொன்னார்கள், மிகப்பெரிய மறுமை நாளைக்கு முன்பாக, மிகப்பெரிய நரகத்திற்கு முன்பாக உங்களை நான் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறேன் என்று சொல்லும் பொழுது அங்கே அபு லஹப் சொன்னான், தப்பன் லக்க சாயிரல் யோம் முஹம்மதே, உனக்கு காலமெல்லாம் நாசம் உண்டாகட்டும், அலிஹாதா ஜமாஅத்தனா, இதற்காகத்தானா நீ எங்களை ஒன்று கூட்டினாய் என்று அபு லஹபிடமிருந்து அங்கே எதிர்வினை ஏற்பட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்தை ஃபிரௌன் கொடுமைப்படுத்தினான், ஆண் மக்களை எல்லாம் கொன்றளித்தான், பெண் மக்களை மட்டும் உயிரோடு வாழ வைத்தான். அந்த ஊரிலே அவன் மிகப்பெரிய குழப்பம் செய்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனை நோக்கி சொன்னார்கள், அரிசில் மழி பனி இஸ்ராயில், என்னோடு இஸ்ரேவேலர் சமுதாய மக்களை அனுப்பிவிடு, லா துஅதிபுஹும், நீ அவர்களை கொடுமைப்படுத்தாதே என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடம் கோரிக்கை வைத்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்னுடைய இறைவனுடைய தூதத்துவத்தை நான் எடுத்துரைப்பதற்காக எனக்கு அடைக்கலம் தருபவர் யார் என்று அந்த மக்களிடம் கோரிக்கை வைத்தார்கள். மூசா நபியுடைய சரித்திரத்தை பார்க்கிறோம். ஃபிரௌன் மிகப்பெரிய கொடுங்கோலனாக இருந்த பொழுது அல்லாஹ் மூசா நபிக்கு உத்தரவிட்டான், இஸ்ரவேல சமுதாயத்தை அழைத்து கொண்டு நீங்கள் செல்லுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவிடும் பொழுது மூசா அலை இஸ்லாம் அவர்கள் இஸ்ரவேத சமுதாயத்தை அழைத்து கொண்டு செல்கிறார்கள். ஃபிரௌனுடைய படை, மிகப்பெரும் படை அங்கே பின்தொடர்ந்து வருகிறது. இரண்டு படைகளும் ஒன்று சேரும் பொழுது முன்னால் பார்த்தால் கடல் இருக்கிறது, பின்னால் பார்த்தால் ஃபிரௌனுடைய படை விரட்டி கொண்டு வருகிறது. இந்த நேரத்திலே மூசாவுடைய அந்த சஹாபாக்கள் தான் சொன்னார்கள், கால் அசாபு மூசா இன்னால முதலக்கூன், நாம் பிடிபட்டு விட்டோம் என்று அந்த மூசாவுடைய சகாபாக்கள் தான் சொல்லும் பொழுது மூசா நபி சொன்னார்கள், கல்லா, அவ்வாறல்ல, இந்த மழை ரப்பி சயஹதீன், என்னோடு என்னுடைய இறைவன் இருக்கின்றான், அவன் எனக்கு வழிகாட்டுவான் என்று அங்கே இறைவனுடைய நம்பிக்கையை, தன்னுடைய ஈமானிய வலிமையை, நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்றார்கள். அல்லாஹ்விடமிருந்து வகி அறிவிக்கப்படுகிறது, அனுலுரிப்பி அசாக்கல் பஹர், மூசாவே உமது கைத்தடியால் கடலை அடிப்பீராக. அவர் அடித்ததும் கடல் பிளந்தது, ஒவ்வொரு பிளவும் பெரும் மலை போன்று ஆனது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதுபோன்றுதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், என்னோடு என் இறைவன் இருக்கிறான் என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் பயணம் மேற்கொள்ளும் பொழுது அந்த சவுல் குகையிலே அவர்கள் இருக்கின்றார்கள். எதிரிகள் எல்லாம் தேடி வருகின்றார்கள். தேடி வரும் பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரே, லவ் அன்ன அஹதஹும் லவ் நதர தஹத கதமைஹில் அபுசரனா, அவர்களில் ஒருவன் குனிந்து விட்டால், காலுக்கு கீழே பார்த்து விட்டால் நம்மை பார்த்து விடுவான், நாம் மாட்டிக்கொள்வோம் என்று சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கரிடம் சொன்னார்கள், அபூபக்கர் அவர்களே, மா லன்னுக்கை அபாபக்கர், அபூபக்கரே நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்,
அல்லாஹு சாலிசுமா, நாம் இருவர் மட்டுமல்ல நம்மோடு மூன்றாவதாக அல்லாஹ் இருக்கின்றான். லா தஹசன், நீங்கள் கவலைப்படாதீர்கள், இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான். இரண்டுக்கும் சின்ன வித்தியாசம். மூசா நபியுடைய சஹாபாக்கள் அல்லாஹ்வின் மீது உறுதியான நம்பிக்கை இல்லாமல் நாம் பிடிபட்டு விட்டோம் என்று சொன்னார்கள். அப்பொழுது மூசா நபி சொன்னார்கள், இன்னமழி ரப்பி, என்னுடைய இறைவன் என்னோடு இருக்கின்றான் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். இங்கே அபூபக்கர் சித்திக் அவர்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் ஈமானிய வலிமையின்மையால் சொல்லவில்லை, அவருடைய உள்ளம் ஈமானால் நிரம்பி இருந்தது. இறை தூதருக்கு ஒரு ஆபத்து வந்துவிடக்கூடாதே, தான் மரணித்தாலும் பரவாயில்லை, இறை தூதர் உயிரோடு வாழ வேண்டும் என்ற கவலையிலே அவர்கள் சொன்னார்கள். அப்பொழுதுதான் நபிகள் நாயகம் சொன்னார்கள், லா தஹசன், நீங்கள் கவலைப்படாதீர்கள், இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை, இன்ன மழை ரப்பி, என்னுடைய இறைவன் என்னோடு இருக்கின்றான். அந்த சமுதாயம் நிராசையடைந்த நேரத்திலே என்னோடு என் இறைவன் இருக்கின்றான். இங்கே அபூபக்கர் சித்திக் அவர்கள் நிராசையடைந்து சொல்லவில்லை, இறை தூதன் மீது கொண்டுள்ள அன்பினால் இஸ்லாம் மேலோங்க வேண்டும், தலைக்க வேண்டும் என்ற பாசத்தினால் சொல்லும் பொழுது, லா தஹசன், நீங்கள் கவலைப்படாதீர்கள், இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதிரிகளுடைய சூழ்ச்சியிலிருந்து நபிகள் நாயகத்தை பாதுகாத்தான். ஃபிரௌனுடைய பெரும் கூட்டத்தை மூழ்கடித்து இஸ்ரவேல சமுதாயத்தை பாதுகாத்தான். சத்தியம் மேலோங்கும், அசத்தியம் அழியும் என்பதை இந்த இரண்டு வரலாறுகளும் நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. சத்தியவாதிகள் புரிந்து கொள்ள வேண்டிய பல படிப்பினைகள் இந்த வரலாற்றிலே நிறைந்திருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த படிப்பினைகளை புரிந்து வாழக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கிரல் புரிவானாக என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹரு தஅவான, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்